வணக்கம் மாப்பிள்ள. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, அந்த சாப்டர் டூவில் வந்து முடித்தோம் இல்லையா. ஸோ அந்த தங்கக்கட்டி சுரங்கம், ஸோ அந்த வழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் உள்ளே போயிட்டுருக்கேன். ஸோ வந்த வழியிலே உள்ளே போகிறேன் எதுக்காக அப்படின்னா, உள்ளுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மிஷன் இருக்குது. ஸோ கால் பேசணும் இல்லையா, கால் பேசும்போது திடீர்னு இன்னொருத்தன் எவனோ ஒருத்தன் வந்து பேசினா நம்ம கூட, ஸோ அவனை விட்டு தள்ளுங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி இருக்குது. ஸோ இந்த கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வாலட் சி, வாலட் ஏ, வாலட் பி அப்படின்னு சொல்லிட்டு மூணு வாலெட் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா சேஃப்டி ரூம்ஸ், ஓகேவா. ஸோ இந்த வாலெட்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணணும், இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே வந்துட்டிங்களா? ஓகே கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் காட்டும். ஸோ அதை காட்டினோடனே அடுத்த இது ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, இதுதான் கைஸ். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாலெட் ஏக்குள்ளே இருக்கிற ஒரு பொருளை நம்ம எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வாலெட் சிக்குள்ளே போய் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மேட்ரோ அதை நம்ம பண்ணணும். வாங்க போவோம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாலெட் பி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ வாலெட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளே போய் ஒரு பொருளை எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் பி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது நடா வழி, இது அட இது வந்த வழி கைஸ். சாரி சாரி, மறந்து போச்சு. ஸோ இது வந்த வழி. ஓகே, அடே திரும்புடா துப்பறி வாழா. ஓகே கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாலெட் சிக்குள்ளே போகிறோம். ஸோ அந்த வாலெட் சிக்குள்ளே போய் அங்கே என்ன மேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ வாலெட் சியில் ஆப்ரேட் பண்ணி உள்ளே போயிடுவோம். ஓகே கைஸ், இதான் வாலெட் சி. ஸோ இதை வாலெட்னா வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ரூம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேய் நவுறேன், கரெக்டாக கரெக்டாகவே நான் வர மாட்டேங்கிறேன். ஓகே. ஸோ சுற்றி வரணுமா? ஓகே, வந்தாச்சு. ஸோ இது லெட்டர், அங்கே ஒரு லெட்டர் இருக்குது. ஸோ அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா, அந்த ஏஇஎஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்க வந்து திருடிட்டு போயிருக்காங்க. ஸோ பேங்க்கை வந்து பார்த்திங்கன்னா ராபரி பண்ணியிருக்காங்க. அந்த ஏஇஎஸ்ஐஆர் அப்படிங்கிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸான ஒரு கம்பெனி. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய இடத்த பிடிச்ச ஒரு கம்பெனி. அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறையா நியூஸ் சேனல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்களாம்மா. ஸோ இந்த மாதிரி ஏஇஎஸ்ஐஆர்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஒரு நிலமையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நியூஸ் சேனலில் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனி சேர்ந்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா யாரோ இந்த ராபரியை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் தங்க கட்டி, இங்கே பாருங்கள் உடச்சி உள்ளே வந்து, இங்கே பாருங்கள் இதெல்லாம் உடச்சி உள்ளே வந்து பேங்க்குள்ளே வந்து ராபரி பண்ணுற அளவுக்கு தில் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ தான் நம்ம பயப்புள்ள கண்டுபிடிக்கிறோம், நம்ம துப்பறி வாழன் பயவுள்ள. ஸோ ஏஇஎஸ்ஐஆர் அப்படிங்க, ஐயோ என்னங்க இது ஆளுங்களாம் வரானுங்க சாவங்கடா. ஸோ இந்த ஏஇஎஸ்ஐஆர் கார்பரேஷன் அப்படிங்கிற அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க பயப்புள்ளங்களாம் வந்துருவானுங்க. ஸோ அவங்க எல்லாருமே போட்டு தள்ளிட்டு நம்ம போக வேண்டியது. அங்கே பாம்பெல்லாம் வீசுகிறானுங்க படுபாவிக, சாவங்கடாடி. ஓகே. ஸோ பயப்புள்ள இவனும் கொண்டுடலாம், சாப்பிடும். ஸோ இல்லை, ஒரு செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் செத்துருப்பேன், அவ்வளோ ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க என் மேலே. ஸோ பயப்புள்ள துப்பறிவாளன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் அடித்து நொறுக்கியாச்சு. ஓகே. ஸோ இங்கே ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை ஒன்று காட்டிச்சு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணவுடனே, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கதவு வெடிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக போயிடுங்க. அந்த கதவை ஆன் பண்ணி விட்ட உடனே ஸோ கதவு வெடிச்சிருச்சு. ஸோ இது ஏதோ தகர டப்பா வந்து டப்புன்னு விழுகுது. ஓகே கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயப்புள்ள அந்த உடச்ச ஓட்டை இருக்கு இல்லையா, ஸோ அதை வழியாக உள்ளே வரான். உள்ளே வந்தோடனே அங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா யாரும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன், நம்ம துப்பறிவாளனோட ஃப்ரெண்டு அலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நண்பா நீ என்ன இங்கே நிற்கிற அப்படின்னு, நான் இங்கே ஆல்ரெடி வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ நம்ம பயப்புள்ளே அவனும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ எப்படி அங்கே வந்த, எப்படி இங்கே போகணும், அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் மேட்ரு, ஏஎல்இஎக்ஸ் அப்படிங்கிற, சாரி ஏஇஆர்ஐஎஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனி என்ன அப்படின்னு சொல்கிற பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தர் கன் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃப்ரெண்டு அலெக்ஸை போட்டு தள்ளுறான். ஸோ நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம ஃப்ரெண்டு அலெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாவறான். ஸோ இதை பார்த்த உடனே அலெக்ஸ் அலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறான் நம்மால். ஸோ அப்புறம் கொன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ மாடிப்படி கட்டி ஏறி மேலே போகிறான். ஓகே. ஸோ ஏதோ பங்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம பயப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா சோகமாக நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் எந்த பக்கம் போகணும்? ஓகே, நம்ம ஃப்ரெண்டை வந்து பார்த்திங்கன்னா கொண்டுட்டாங்க. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிக்கிறேன் கேமை. ஸோ சேவ் பண்ணுறதா, எதுக்காக நான் சேவ் பண்ணுறேன்னா விட்ட இடத்துலருந்து வரும், அதனால தான் நான் சேவ் பண்ணுறேன். ஏதாவது அந்த படத்தை நான் ஒரு இடத்துல செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், விட்ட இடத்துலருந்து நான் விளாட்லாம், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதனால தான் கேமை சேவ் பண்ணுறேன். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், எப்போ நம்ம சேவ் பண்ணோமோ அப்போருந்து விளாடிட்டு வரணும். இப்போ ஒரு இடத்துல செத்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்போ நாங்கள் கடைசியாக சேவ் பண்ணோமோ அங்கேருந்து விளாடணும், அதனால் அடிக்கடி சேவ் பண்ணிட்டே இருங்க. ஓகே. ஸோ பயப்பிள்ளைங்க இங்கே ரெண்டு பேர் இருக்கானுங்க. ஏஇஆர்ஐஎஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற கார்பரேஷனை சேர்ந்தவங்க பாம்பு வீசுகிறானுங்க. அதுதாங்க எனக்கு பயமாக இருக்குது, ஏதோ ஒரு பாம்பில் சிக்கிட்டேன்னா கூட செத்தேன். ஏ கரெக்டாக சொல்கிறான், கரெக்டாக சொல்கிறான், சாப்பிடும். ஓகே, இந்த இந்த வந்தால் ஒருத்தன் டே சாப்பிடும், அவ்வளோதாங்க கைஸ். கொண்டாச்சு எல்லாரையுமே, இங்கே இருக்கிற எல்லா பயபுகளையும் போட்டு தள்ளியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் இந்த வழியாக போகணும். ஸோ வாங்க போவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன என்னடா இது முட்டுச்சந்தா? இல்லை இல்லை இல்லை. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு மூடி வச்சுருக்கானுங்க. அட பாவிகளா, அட எங்கெங்கே போகணும்? சரி ஓகே. ஸோ ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் மார்க் நமக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம். ஐடென்டிஃபிகேஷன் மார்க் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ரவுண்டாக இருக்கும்ல,
ஸோ அந்த மார்க்கை நம்ம ப்ரெஸ் பண்ணால் ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்கும் இந்த கேமில், அவ்வளோதான். அதுதான், அதனால தான் நான் அந்த மார்க் மார்க்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐ அப்படின்னு, சாரி ஐயா, ஐ இல்லையா அது? அட பாவி, ஆச்சரியக்குறி கைஸ், அது நான் இத்தனை நேரம் ஐன்னு நினச்சிட்டு இருக்கிறேன், அது ஆச்சரியக்குறி. பரவாயில்ல, விடுங்க, அதை நம்ம ஐடென்டிஃபிகேஷன் மார்க்னே மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதவை நான் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். இங்கே ஒரு கதவை அடைச்சி விட்டுருந்தாங்க தெரியுமா, அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்ட்ரோல் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். ஓகே, ஸோ அந்த ஆச்சரியக்குறி ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வேணால் ஆச்சரியக்குறின்னு வச்சுப்போம், உண்மையாக சொல்லுவோம். ஓகே, நாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டனலை விட்டு வெளியே வந்துட்டோங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன் கீழே டனலை விட்டு இப்போ தான் சிட்டிக்கு வரோம் ஃபஸ்ட் டைம். ஓகே, ஸோ அலெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செத்துட்டான். 3 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இருந்த நண்பன் அந்த அலெக்ஸ் அப்படிங்கிறவன் என் கண்ணு முன்னாடி செத்து போனான். இதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கான நிலமையில் நின்னேன். என்னால் முன்னாடி நடந்து கால் எடுத்து வைக்கக்கூட முடியல, அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஷாக்கான நிலமையில் இருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டை நான் இழந்துட்டேன் இந்த கேஸில் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல சாப்டர் 2 முடியுது, நெக்ஸ்ட் சாப்டர் 3 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சாப்டர் 3 லுபினோ அப்படின்னு சொல்கிற ஒருத்தருக்கானாமா. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹோட்டலுக்குள்ளே போய் தப்பிச்சு ஓடினானாமா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இவனை மட்டும் கொல்லலை, அலெக்ஸை மட்டும் கொண்டுட்டாங்கன்னா இவன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்பட்றானாமா. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சு இந்த கேஸில் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்பட்றானாமா. ஸோ அதனால் அலெக்ஸை மட்டும் கொண்டுட்டு நம்ம ஹீரோ விட்டுடுறான். நம்ம துப்பரிவாளன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த டனலை விட்டு வெளியே வந்தோடனே ஹோட்டல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறானாமா. ஸோ அந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய ஹோட்டல். ஸோ ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பழைய ஹோட்டலாக இருந்துச்சாமா. ஸோ அந்த ஹோட்டலுக்குள்ளே போனவுடனே அங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடந்து போகிறானாம்மா. ஸோ ஸ்ட்ரைட்டாக நடந்து போன உடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு கப்புள் வந்து பார்த்திங்கன்னா மர்டர் பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது ஒரு கப்புள்ஸை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறமா அதை யாரை கொள்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்டர் 3 இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லுபினோ அப்படிங்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான், இந்த மாதிரி அவனோட பாஸுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ ஏதோ ரித்தார்டிக்கல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ங்க. ஸோ அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பதில் இல்லாத கொஸ்டின் நினைக்கிறேன். ஸோ அந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவன் சொன்ன அந்த ஹோட்டல் வந்துருச்சு. ஸோ இந்த ஹோட்டலுக்குள்ளே தான் நம்ம பைபிளில் போயிருக்கான். ஸோ அந்த ஹோட்டலுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே பாருங்கள், அந்த ஹோட்டலில் ஹெச்சை காணும். அங்கே அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் இருக்குது, கொஞ்சம் பழைய ஹோட்டல் தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த AERIS அப்படிங்கிற அந்த ஏரியஸ்ஸா அந்த கார்ப்பரேஷன் ஆளுங்களாம் இருக்கானுங்க போல். ஸோ அது போக லுபினோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் மெயின் வில்லன் கைஸ். அந்த லுபினோ அப்படிங்கிறவன் தான் முக்கியமான வில்லன். இந்த மர்டர் பண்ணுறது அவன் தான். ஸோ நிறையா பேர்த்த மர்டர் பண்ணி வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அதெல்லாம் அவன் தான் போல. ஓகே, ஸோ இங்கே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க், சாரி ஆச்சரியக்குறி, இங்கே ஒன்றும் கிடையாது. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒன்றுமே கிடையாது. ஸோ வேறு எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். அந்த ஆச்சரியக்குறி ஒன்றுமே இல்லைங்க. பெயின் கில்லர்ஸ் தான் இருக்குது, இது தேவையில்லை இப்போதைக்கு, நமக்கு தேவையில்லை. 8 பெயின் கில்லர்ஸ் தான் நம்மளால் வச்சுக்க முடியும். ஸோ 8 என்கிட்ட இருக்குது. ஸோ ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. வேறு ஏதோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். ஐயோ, ஆளுங்க வந்துட்டானுங்க, சாவுங்கடா. ஸோ அந்த ஏரிஸ் அப்படிங்கிற அந்த கார்ப்பரேஷன் ஆளுங்க தான். ஸோ கொஞ்சம் ஸ்லோ மோஷன் போட்டு விட்டுறலாம். ஸ்லோ மோஷன் போட்டு விட்டால் நம்ம அவங்கள ஈஸியாக கொண்டுடலாம். சாவுடா, சாவு. என்னங்க இது, சுடவே மாட்டேங்கிறான். இந்த துப்பரிவாளா சீக்கிரம் சுடுறா. நான் பாருங்கள், நான் அமுத்துனா இவன் சுடவே மாட்டேங்கிறான். அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு எரிச்சலாக ஆகுது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் என்னடா பண்ணணும்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன, இங்கே ஏதாவது ஆச்சரியக்குறி கிடைக்குதான்னு பார்ப்போம். இதுங்க கொஞ்சம் தேடி பார்த்தா ஆச்சரியக்குறி கிடச்சிரும். ஓகே, ஸோ இங்கே ஒரு டேபிள் இருக்குது, இங்கே ஒரு ஆச்சரியக்குறி இருக்குது. சம் ஓ, இது காற்று வர வைக்கிறதுக்கு, ஜன்னல் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஓகே, வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இருங்க, சரி ஓகே, அப்படியே செக் பண்ணுறா. துப்பரிவாளா வேறு எவனாவது வர்றதுக்குள்ளே செக் பண்ணுறா. ஓகே, ஸோ இங்கே ஒரு டேபிள் இருக்குது, இருங்க நம்ம அங்கே போவோம். ஓகே, இந்த டேபிளில் ஒன்றுமே காட்ட மாட்டேங்குதே. ஸோ இந்த கபோர்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இருக்குது, பட் நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் ஓப்பன் பண்ணி என்ன, ஒன்றுமே இல்லை. ஓகே, வேறு எங்கேயாவது இருக்கா, வேறு எங்கேயாவது இருக்கா? ஐயோ, ஸோ எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக தெரிய மாட்டேங்குது கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த மிஷன் ஸ்டார்ட் பண்ணோன்னு எதாம் தணும்னு தெரியலையே. ஓகே, இங்கே ஒரு லெட்டர் இருக்குதுங்க பார்ப்போம். இதாங்க, ஸோ இந்த லெட்டர் இருக்குது. ஓகே, ஸோ இந்த லெட்டரில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, லுபினோ ஒன்லி ஐ ஹேட் ஒன் மே ஹை. நான் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா லுபினோ பார்த்துருக்கேன், அவன் கேங்ஸ்டர்ஸோட பெரிய ரூபமே அவன் தான். வின்னி காங்னிட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்த வேறு இருக்கான். இந்த பிஸ்னஸ் நடக்கிறதுக்கு முக்கியமான மூல காரணமே அவன் தான். அவங்ககிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கான மூளை இருக்குது. அதை வின்னி காங்னிட் அப்படிங்கிறவங்ககிட்ட தான் அந்த மூளை இருக்காமல். ஸோ அப்போ அந்த இன்னொருத்தர் தானே, அவன் பேர் நினச்சி சொல்லிட்டு தெரில, இருங்க பார்ப்போம். ஸோ மறந்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொருத்த வின்னி காங்னிட் அப்படிங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் மூளை வச்சிருக்கான் நம்ம இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு. ஸோ அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெட்டரையும் எழுதியிருக்கான். இல்லை, அவன் இந்த லெட்டர் எழுதலை, வேறு யாரும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம பயப்பிள்ளைக்காக. ஓகே, ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன மிஷன்னா என்னடா இது, இது வந்துக்கிட்டே இருக்குது.
ஸோ எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாக்ல இருக்காமா. ஸோ அந்த லாக்கை வந்து ஓப்பன் பண்ணணும்னா நாம் வந்து ஷூட் தான் பண்ணணுமாம்மா. ஸோ ஷூட் பண்ணி அந்த லாக்கை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் நெக்ஸ்ட்டு லெட்டர் இருக்குதான் அது அங்கே ஒரு லெட்டர் இருக்கும் அதை எடுத்து படிங்க படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கதை சொல்கிறான். யார் சொல்கிறான்? நம்ம ப்ரோ, அதாவது துப்பரிவாளன் ப்ரோ வந்து சொல்கிறாரு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது 3 வருஷத்துக்கு இது ஆல்ரெடி 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை, இது நம்ம ஹீரோக்கு தெரியும் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம விளாடுறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வின்னி காக்னிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான வில்லன் போல. அப்போ இன்னொருத்தன் அவன் பேர் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுமே, நான் இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேனே, ஆயோ மறந்து போச்சே, மறுபடியும் வருவான்னு நினைக்கிறேன், இப்போ சொல்கிறேன். ஓகே, எல்லாம் ஸ்டார்ட் ஆகி லூன் என்னமோ வந்துச்சு, லூன் தான் நம்ம வந்துச்சு. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பயபுள்ள எங்கே வந்திருக்கான் அப்படின்னா ஒரு பாத்ரூம்குள்ளே வந்திருக்கான். ஸோ இங்கே எதுவும் இல்லை, டே தேடாதரா இங்கே ஒன்றும் இருக்காது. ஸோ பெயின் கிளர்ஸ் தான் இருக்குது, ஸோ இது நமக்கு தேவையே கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம எந்த பக்கம் போகணும்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது, இருங்க பார்ப்போம். ஓகே, இதிலிருந்து தான் நம்ம கீழே இறங்கி வந்திருக்கோம். ஸோ இங்கே ஒன்றும் பெருசாக கிடையாது, இந்த சைடு திரும்பி பார்ப்போம் இருங்க. ஓகே, ஸோ இந்த ரூம்குள்ளே ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ரூமில் வேஸ்ட்டு எதுவுமே கிடையாது. ஸோ இருங்க, நாம் இங்கே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இருக்குது, இதை ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக எந்த ஒரு மிஷனும் கொடுக்கல. நெக்ஸ்ட் எங்கடா பார்க்குறது? இருங்க, ஸோ இங்கே ஒரு கண்ணாடி இருக்குது, இந்த கண்ணாடியை உடச்சிட்டு போகலாம். ஓகே, ஸோ முதல் மேலே போய் பார்த்தேன், ஸோ மேலே ஒன்றுமே இல்லை, இங்கே ஒரு கண்ணாடி தான் இருக்குது. ஓ, கண்ணாடி உடையுது பாருங்கள். ஓகே, ஸோ இந்த கண்ணாடிக்குள்ளே உடச்சிட்டு நம்ம போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல், அந்த ஏரியாவோட என்ன இடம் இது, என்ன இடம்னா அந்த பால்கடி நினைக்க. ஐயோ, இங்கே நாங்கள் இத்தனை பேர் இருக்கானுங்க, சாவுங்களா? இது இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ஏஇஆர்ஐஎஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனியோட ஆளுங்க தான் போல. ஓகே, சாவுடா. ஓகே கைஸ், இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே போட்டு தெளியாச்சு. அந்த எல்ல ஸ்டார்ட் ஆகிற அந்த ஆள் எங்கே இருக்கான்னு தெரில. அதுக்கப்புறமா நம்ம வின்னி காக்னிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் எங்கே இருக்கான்னு தெரில, அவன் மூலக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அவன் பேர். ஸோ வின்னி காக்னிட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு நல்லா இல்லை, மூலக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த மூலக்கார பயபுள்ள எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தெரில, அவன் தான் முக்கியமான வில்லன் போல. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் 3 வந்தாச்சு, ஈஸியாக தான் இருக்குது, கேம்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, ஸோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறத விட பொறுமையாக கம்ப்ளீட் பண்ணாலும் பங்கமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோரி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 எபிசோடு போகும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். 22 சாப்டர்ஸ் இருக்குது, ஸோ கரெக்டாக தான் இருக்கும். ஓய், இங்கே நாங்கள் இன்னொருத்தன் சாப்பிடலாம். ஓகே காசு, இவனையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தெளியாச்சு. அடுத்தாள். ஸோ என்னடா இது, ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கான். ஆடா சாமி, அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குறைஞ்சிருச்சு, அந்த ஹெல்த்து போட்டு விட்டேன், அவ்வளோதான். எனக்கு ஃபோட்டோ எடுத்த மாதிரி தெரிஞ்சது டக்குன்னு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேமை சேவ் பண்ணிக்கிறேன், பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செத்தாக கூட அந்த இடத்துல இருந்து நம்ம மறுபடியும் ப்ளே பண்ணணும். ஆல்ரெடி நான் ஒரு இடத்துல சேவ் பண்ண தெரியுமா, அங்கேருந்து ப்ளே பண்ண வேண்டியதாக போயிடுது, நான் செத்துட்டேன்னா கூட. அதனால் இப்போ அடிக்கடி கேமை வந்து பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ணுவேன், கண்டுக்காதீங்க. ஓகே காய்ச்சி, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாரையும் போட்டு தெளியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எங்கடா போக சொல்கிறீங்க? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எங்கே போக சொன்னாலும் போயிடலாம், பட் எங்கே போக சொல்கிறானுங்கன்னு தான் எனக்கு தெரியல, நாம தான் கண்டுபிடிச்சி போக வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஸோ இங்கே யாராவது இருக்கானுங்களா? இந்த ரூம்குள்ளே எவனுமே கிடையாது, ஆனால் ரூம் ஒன்றொன்றும் பங்கமாக இருக்குங்க. என்னென்னலாம் அந்த ரூம்குள்ளே இருக்குதுன்னு பாருங்கள், ஃபோட்டோஸ்லாம் பங்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கானுங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. ஓகேங்க, ஐயோ இங்கே ஒருத்தருக்கான் சாப்பிடலாம். ஓகே காய்ஸ், இங்கே இருக்கிற எல்லா பயப்பளையும் போட்டு தெளியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆ இங்கே ஒருத்தன் சாப்பிடலாம். ஓகே காய்ஸ், இங்கே ஒரு எக்ஸிட்டு இது இருக்குது. ஸோ வாங்க, இதை நம்ம ஷூட் பண்ணி தான் ஓப்பன் பண்ணுவோம். சரி வாங்க போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு வேறு அவனாவது படுறானா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் பார்த்து போட்டு விட்டு வந்துடலாம். ஸோ வேறு அவனாவது வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் கூட நான் அவன் கடைசியில் வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருப்பான். ஸோ அதனால் அவனையும் தேடி கண்டுபிடிச்சி அடிச்சு நொறுக்கிட்டு வந்துடுவோம். ஓகேங்க, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடென்டிஃபிகேஷன் மார்க்லாம் ஒன்றும் பெருசாக வேலைக்காகாது போல். ஓகே, ஸோ இங்கே நம்மளால் வெளியே போக முடியாது, இந்த எக்ஸிட்டும் வந்து இந்த பக்கமாக போய் பார்ப்போம் இருங்க. ஓகே காய்ஸ், இப்போ நான் வந்துட்டேன் இந்த பக்கம். ஸோ எவனாவது இருக்கானான்னு பார்ப்போம் இருங்க. ஓகே, ஸோ இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இருக்குது. ஸோ இந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே எவனாவது இருப்பானா என்ன? ஸோ இங்கே எவனும் இருக்கிற மாதிரி தெரில. ஓகே விடுங்க. ஸோ எவனாவது இருப்பானா இருங்க பார்ப்போம். ஓகேங்க, ஸோ இங்கே பெருசாக யாருமே இருக்கிற மாதிரி தெரிலங்க. ஓ, இன்னொருத்தர் எங்கேயும் இருக்கான் போல. இல்லை. ஓகே ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வெளியே போக வேண்டியதான். ஸோ அந்த எக்ஸிட் பட்டன் இருக்குல்ல, அதை உடச்சி தள்ளிட்டு வெளியே போக வேண்டிதான். அந்த டோரை உடச்சிட்டு அதுக்கப்புறமா போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த டோர் தான், இருங்க உடச்சிட்டு போவோம். ஓகே காய்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிட் டோரு. ஸோ இந்த எக்ஸிட் டோரை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கே ஷூட் பண்ணணும்னா அந்த பூட்டு போட்டிருக்கு பார்த்திங்களா, இந்த இடத்துல லாக் போட்டிருக்கு பாருங்கள் பூட்டு. ஸோ இங்கே கரெக்டாக அடித்தோம்னா அந்த டோர் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ அந்த டோரை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணோம்னா உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. ஓகேங்க, ஸோ இங்கே ரெண்டு பேரும் நின்றுருக்கானுங்க, அப்பாவி பயபிள்ளைகளாட்ட சாவுங்களா டி. ஏண்டா ஒரு பேங்க் ராபரி பண்ணியிருக்கீங்க, அந்த ஒரு மனசாட்சி இல்லாமல் நின்றுட்டுருக்கீங்களாடா டே.
சாவங்கடா ஒரு தங்க சுரங்கத்தை அடிச்சு நொறுக்கிட்டு போய் தங்கத்தை திருடிட்டு வந்திருக்கானுங்க. அங்கே லெட்டர் வேறு எழுதி வச்சுருக்கானுங்க, ஏஇஆர்ஐஎஸ் கார்பரேஷன் காரணங்க தான் வந்திருக்கானுங்கன்னு சொல்லிட்டு லெட்டர் வேறு அவனை எழுதி வச்சுருக்கான். அவ்வளோ கேவலமாவாடா திருட்டு பண்ணுவீங்க, தெரிகிற மாதிரியாடா திருடுவீங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பயப்பில் எல்லோரும் இங்கே இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளிட்டான். ஓகே, இங்கே ஒரு என்னடா இது என்ன கைஸ், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காண்டாவது இந்த கேம் விளாடும் போது என்ன காண்டுனா நாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இவன் நகர்றதில்லை, எங்கேயோ ஒரு மாதிரி நகர்றான். ஸோ அது எரிச்சலாகுது, அது எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரில. அந்த எரிச்சலை வெளிப்படுத்த முடியல, வெளிப்படுத்தினா 18+ சேனல் ஆயிரும். அதுதான் இப்போ நான் பார்க்குறேன், அவ்வளோ காண்டாவுது எதனாலன்னா அந்த. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வாசிக்கிறாங்க என்னென்னா அந்த வல்கேர் அப்படிங்கிற அந்த கேஸில் இன்வால்வ் ஆனால் அலெக்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா செத்து கிடந்தாரு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சப்வே ஸ்டேஷனில் செத்து கிடக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை வாசிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெக்ட் வாஸ் சீன், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தப்பிச்சு போயிருக்காங்களா கைஸ். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு ஒஸ்ட்டு விண்டர் காலம், விண்டர் சீசன்லேயே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காத விண்டர் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யார் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, எதனால் இதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னா ஹோனோ. ஸோ இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போன ஆளா, ஓகேங்க. ஸோ பிளான் பண்ணி வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்காங்க, லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டு போயிருக்கானுங்க பங்கமாக. ஸோ வெறித்தனமாக இருக்கான் ஆள், ஓகேங்க. செத்து கிடக்கிறான், இவனை பார்த்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ ஓகே, ஸோ தம்பி செத்துட்டியா, நல்லா சாவுடா. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இவன் செத்து போயிருக்கான், கண்டுபிடிச்சாச்சு சஸ்பெக்ட் யார், அதாவது செத்து போனவன் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாது. ஸோ அதை கொன்னவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஸோ கொன்னவன் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக கண்டுபிடிப்போம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பைப்பில் எங்கே போகிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம், இருங்க. ஸோ ஃபைனலாக எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், எங்கடா போகிறாடி சொல்லிட்டு போடா. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயப்பில் எங்கே போய்கொண்டிருக்கிறார், பட் அவரால் போக முடியவில்லை. பிகாஸ் எங்கே போகிறார் என்று எனக்கும் தெரியவில்லை, துப்பறிவாளனுக்கும் தெரியவில்லை. ஸோ இங்கே ஒரு எக்ஸிட் இருக்குது, இந்த எக்ஸிட் வழியாக நம்ம வெளியே போய் பார்ப்போம். இருங்க, என்ன கைஸ் இது எக்ஸிட் வழியாக போக முடிய மாட்டேங்குது, அட பாவிங்களா. ஓகே, ஆ இது இங்கே ஒருத்தன் பாருங்க உட்காந்து அழுதுட்டுருக்கா, டே ஒப்பாரி வைக்காதரா பயப்பில் சுட்டாச்சு. இங்கே ஒருத்தர் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்தா அவனையும் போட்டு தள்ளியாச்சு. நெக்ஸ்ட் யாரா வாங்கடா டி. ஸோ இந்த பக்கம் பெருசாக ஒருத்தனும் காணும், இங்கே ஒரு டோர் இருக்குது, இந்த டோர் வழியாக உள்ளே போயிட்டேன். ஸோ வேறு எதுவும் நடக்கு, ஐயோ யாரோ ஷூட் பண்ணுறா, ஐயோ இவனா சாவடா. என்னங்க திடீர்னு வந்து எனக்கு பயமுறுத்திட்டானுங்க இந்த கேம், அப்பப்போ கொஞ்சம் பயமாக இருக்குங்க. ஹார்ட் பேஷண்ட் யாராவது இருந்தீங்கன்னா விளாடாதீங்க, செத்துருவீங்க நீங்கள். அந்த மாதிரி வந்துன்னா அப்பப்போ பயப்படுத்துகிறாங்க, கிரானி மாதிரி கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆல்ரெடி வந்து அந்த பில்டிங் வேறு கொஞ்சம் இருட்டில் இருக்கா, திடீர்னு கன் எடுத்துகிட்டு கொடூரமாக வந்து நின்றுறானுங்க, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பார்க்க. ஓகே, ஸோ இதுக்குள்ளேயும் போக முடியாதா, நெக்ஸ்ட் எப்படா வெளியே போகிறது, நான் இதை விட்டு நான் எப்படியே காய்ஸ் வெளியே போகிறது, இங்கே போக முடியும், போக முடியுது. இது ஒரு ரூம் போல் இருங்க பார்ப்போம். ஓகே, இந்த ரூம்குள்ளே என்ன இருக்குது, ஆ இதாங்க ரூம் நம்பர் 313. ஸோ 313 ரூமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெக்டோட ரூம்னு ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த ரூம்குள்ளே நம்ம வந்தாச்சு, 313 ரூம்குள்ளே வந்தாச்சு நம்ம. ஸோ அந்த சஸ்பெக்டோட ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 313 சொன்னாங்க. ஓகே, இங்கே ஒரு லெட்டர் இருக்குது, அந்த லெட்டரில் என்ன எழுதிருக்கு அப்படின்னா, அவர் இன்வெஸ்டிகேஷன் அட் நத்திங் ஃபேமிலி டு வெல்கே ஆல் ட்ராக்ஸ் இந்த வித் ஜாக் லுப்பினோ, ஆ லுப்பினோ அப்படிங்கிறவனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இன்வெஸ்டிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு டேர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ இதுதான் மர்டரோட ரூம். ஸோ இங்கே என்ன போட்டிருக்குன்னா, இருங்க கைஸ் நான் சொல்கிறேன், ட்ரபிள் யூ காட் இந்த ஆஃப்டர் த சிக்காகோ ஸ்க்ரியோ ஒன்று போட்டிருந்தேன், அதாவது இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த இவன் இருக்கான்ல அந்த கொலை பண்ணவன் அவனோட ரூமு. ஸோ அவனை நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ சம்திங் எழுதிருக்கு, அப்படி தான் போட்டிருந்துச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா என்ன போடுறாங்க அப்படின்னா, ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா கசக்கி வீசிட்டு இங்கே நிறையா புல்லட்ஸ் இருக்குது, இதுவே ஒரு எவிடன்ஸ் தான், அதாவது இங்கே எக்கச்சக்க புல்லட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி கிடக்குது, இதுவே ஒரு எவிடன்ஸ் மாதிரி தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கதை சொல்கிறாரு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணவனோட ரூமுன்னு நான் முடிவே பண்ணிட்டேன். ஓ இங்கே என்னங்க இவன் சாப்பிடும் கக்கா போயிட்டு இருக்க ஆடா. ஓகே, ஸோ இந்த பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தெளியாச்சு. ஸோ இந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே வேறு ஒன்றும் இருக்கானா, இந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கக்கா போகிற மாதிரி போஸ்ட் கொடுத்து நின்றுருந்தான் அவனையும் போட்டு தள்ளிட்டேன். ஓகே கா, ஸோ அந்த சஸ்பெக்டோட ரூமை நம்ம நெருங்கிட்டோம். ஸோ அந்த சஸ்பெக்டோட ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா சாரி அந்த கொலப்பனவனோட ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட்ஸ் இருந்துச்சாமா, அந்த புல்லட்ஸ் எடுத்து தான் நம்ம பைப்பில் முடிவு பண்ணியிருக்கான் இதுதான் கொலப்பனவனோட ரூம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மரக்கட்டை டோர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த டோரை பிச்சுட்டு உள்ளே போகலாம், இருங்க. ஓகே, உள்ளே வந்தாச்சு நாம, உள்ளே வந்தக்கப்புறம் என்னடா இருக்குது, ஸோ இங்கே கண்ணாடியெல்லாம் உடையுது, சூழ் தூள் தூளாகுது. ஓ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி. ஸோ இங்கேருந்து கீழே இருந்தால் செத்து போயிடுவேன், அதனால் கொஞ்சம் மெதுவாக ஹேண்டில் பண்ணலாம். ஓகேங்க, ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி இருக்குது, இதை உடச்சிட்டு உள்ளே போவோம். உடச்சாச்சு இது கண்ணாடி கிடையாது மரக்கட்டை. ஓ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா குத்தி செத்து போயிருக்காங்க ஒருத்தன் படுபாவி. ஓகே,
ஓகே இவனையெல்லாம் நம்ம கண்டுக்க வேணாம், கண்டுக்கிட்டு இருந்திருக்கிறதுலாம் டைம் இல்லை. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பயப்பில் செத்து போய் கிடக்கிறான். ஓகே ஸோ இங்கே ஏதாவது ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கிடைக்குதுன்னு பார்ப்போம் இருங்க. அதே ஆச்சரியக்குறி. ஓகே ஷூட் பண்ணுறாடே, ஷூட் பண்ணு ஷூட். ஓ இதை ஷூட் பண்ண முடியாதா அட பாவிகளா? ஓகே ஸோ இதை ஷூட் பண்ண முடியாது, நம்ம வேறு வழி ஏதாவது கிடைக்குதான்னு தான் பார்த்தாகணும். சரி வாங்க பார்ப்போம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணி வச்சிருக்கானுங்க, அந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணி போட்டு வச்சிருக்கானுங்க. ஓகே வேறு ஏதாவது வழி கிடைக்குதான்னு பார்ப்போம். எத்தனை கொலடா பண்ணுறீங்க, அந்த பக்கத்துக்கிட்ட ஆள் ஏண்டா கொலை பண்ணி வச்சுருந்தானுங்க. ஓகே கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போகிறோம். ஸோ கீழே போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம மரக்கட்டை போட்டு வச்சிருக்கீங்க, இது மேலே ஏறி பார்ப்போமா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இது மேலே ஏறி போகலாம், அடடா பாதி கூட ஏற முடிய மாட்டேங்குது. ஓகே ஸோ நெக்ஸ்ட் எங்கெல்லாம் போக சொல்கிறீங்க? ஸோ இங்கே தான் எங்கேயோ போக சொல்கிறானுங்க, பட் எங்கே போக சொல்கிறானுங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்ல மாட்டானுங்க. இந்த எக்ஸிட் பட்டன், இந்த எக்ஸிட் டோருக்குள்ளேயும் போக முடிய மாட்டேங்குது. எங்கள் பக்கத்தில் ஏதோ பட்டன் இருக்குது, ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அடடாடா என்னடா பண்ண சொல்கிறீங்க என்னையே? ஸோ போகலாமான்னு பார்த்தா இந்த துப்பறிவாளன் போகிறான், கண் எடுத்து சுற்றுறான் சுற்றுறான், சுற்றிக்கிட்டே இருக்கிறான். என்னாலையும் போக முடிய மாட்டேங்குது, அவனாலையும் போக முடிய மாட்டேங்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ரூம், யாரோட ரூம்னா அந்த கொலகாரனோட ரூம். இந்த ரூம்குள்ளே எத்தனோடா வருவேன்? ஓகே ஸோ இந்த ரூமை ஓட்ட போடுறது வேஸ்ட்டு. ஐயோ ஆளுங்க வரானுங்களா, சாப்பிடாடி இத்தனை நேரம் இங்கே ஆட இருந்தீங்க. ஓகே ஸோ பய பிள்ளைங்க இத்தனை நேரம் இங்கே இருந்துருக்கானுங்க, எதுக்கு இங்கே இருந்துருக்கானுங்கன்னு சொல்லிட்டு தெரில, வாங்க பார்ப்போம். ஓகே இது நடது சம்திங் ஏதோ பிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் தான். ஆ ஓகே ஆடாடாடா எப்படி போகுது பாருங்கள், வெறித்தனமாக போகுது. ஸோ பயப்படலாம் பார்த்தீங்கன்னா இது கடையில் தான் இறங்கணுமா? ஓகே இறங்கியாச்சு. ஸோ ஓகே ஐயோ என்ன இறங்கணும்னு ஆளுங்க, சாப்பிடா. ஓகே சாப்பிடா 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 சாப்பிடா. ஓகே இவன் எல்லாருமே போட்டு தள்ளியாச்சு. ஸோ இங்கே ஆளுங்க வரானுங்க, இங்கே என்னடா பண்ண சொல்கிறீங்க நீ? ஓகே இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கோம், சாப்பிடா. ஓகே ஸோ சிக்கிக்கிட்டோம் பயங்கரமாக, இங்கே இருக்கிற எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியாச்சு. ஸோ வேறு வேணாவது இருக்கீங்களா? ஏ ஆனால் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கடாடே. ஓகே ஸோ பயப்பில் எப்படா வெளியே போகிறது இதிலிருந்து? ஓகே பாங்க, ஓ எக்ஸிட் இங்கே இருக்குது. ஓகே ஏ என்ன எக்ஸிட் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, அடப்பாவிகளா. ஓகே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆச்சரியக்குடி கிடைக்குதான்னு பார்க்கலாம் இருங்க. ஸோ ஆச்சரியக்குறி 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 கிடைக்க மாட்டேங்குது. ஓகே ஸோ இங்கே ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த ரூம்குள்ளே வந்து ஏ ஓகே இவன் இப்போ தான் போட்டு தள்ளணுமா? ஓகே ஸோ நெக்ஸ்ட் எங்கே எந்த பக்கம்டா போகிறது? அடப்பாவிகளா எந்த பக்கம் போகிறதுனே தெரியலையாடா. ஓகே கைஸ் இந்த இது ஜன்னல் உடைக்கிறது வேஸ்ட்டு. ஸோ இங்கெல்லாம் எதுவும் நடக்க போகிறது கிடையாது. ஓகே ஸோ ஸ்லோ மோஷன் வேணால் அப்பாடா இங்கே ஒரு எக்ஸிட் ஓப்பன் ஆகுது கைஸ். ஓகே ஸோ இது வழியாக வெளியே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏதோ லெட்டர் இருக்குது போல். ஓகே இங்கே ஒரு லெட்டர் இருக்குது, என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இருங்க. த டைரி பிலாங்ஸ் டு எ ஹூக்கர் நேம்டு கேண்டி டான் அப்படிங்கிற ஒருத்தனோட ரூம் தான் இது. ஸோ ஒரு டைரி ஓகேவா? ஸோ அங்கே அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அவன் பார்த்ததை வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருக்கான். ஒன் ஐடு ஆல்ஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒருத்தன் வந்தான், ஒன் ஐடு ஆல்ஃபர்ட் டேப் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். டேப்ஸ் த ஓல்டு மேன் குட். ஸோ என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிழமை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிட்டு பிட்டாக தான் எழுதி வச்சிருக்கானுங்க, ஒன்று புரிகிற மாதிரி எழுதலை. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா தமிழில் எனக்கு சுத்தமாக புரியல மாதிரி எழுதலை, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரு. ஓகே ஸோ யாருமே புரிகிற மாதிரி எழுதலை, எல்லாருமே வந்து லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ கேஸ் சம்மந்தப்பட்டதுமாக எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஹீரோ பார்க்குறாரு. ஸோ பார்த்து இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஸை சால்வ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ இங்கே எக்ஸிட் பட்டன் போகிறக்கே எதுவும் வழியே இல்லையே. ஓகே எங்கேயுமே வழி இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே வேறு ஏதோ கிடைக்குதான், க்ளூ கிடைக்குதான்னு பார்ப்போம். என்னடாடே கேம் இது. சரி ஓகே ஸோ இது செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும், அப்படியே குதிச்சா செத்து போயிடுவோம். ஓகே ஸோ எப்படியோ ஃபஸ்ட் ஃப்ளோர் போயாகணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ வழி இருக்கான்னு பார்க்கணும். ஸோ எல்லா பிட்டு பிட்டாக லெட்டரில் எழுதி வச்சுருக்கானுங்க. ஸோ அந்த லெட்டர் அப்பா ஓகே ஸோ எக்ஸிட் பட்டனில் வந்து உள்ளே வந்துட்டேன். ஒரு என்னடா வந்த இடத்துக்கே வந்துட்டுருக்கேன், அட சுழல் பூமி சுழலும் பூமி அது, அட பாவிகளா வந்த இடத்துக்கே வந்துட்டுருக்கேன். செத்து போனவன மட்டும் நான் இதோட 10வது தடவை பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஓ இங்கே ஒரு எக்ஸிட் ரூம் இருக்குது, அடடாடா இந்த எக்ஸிட் ரூம் ஓப்பன் பண்ண முடியலையே. அடே எப்படி அப்புறம் நான் வெளியே போவேன்? அட பாவிகளை இப்படி கொண்டு வந்து லாக் பண்ணி விட்டிங்களேடா, திடீர்னு எவனா வந்து நான் கொண்டிருக்க இது போகிறான் கைஸ். எப்படி கைஸ் நான் வெளியே போகிறது? ஓகே ஸோ எப்படி போகிறது? மொத்தமாக 4 ரோடு இருக்குது. ஸோ இந்த ரோடு ஒன்று, இந்த வழி ஒன்று, ஸோ 2வது வழி அந்த பக்கம், 3வது வழி வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டுச்சந்து, 4வது வழி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நான் என்ன தான் பண்ணுறது இப்படிலாம்? ஐய் இங்கே ஒருத்தன் சாப்பிடா. ஓய் போடவனே போட்டாச்சு. ஒருத்தன் காலி சாப்பிடா, நீயும் சாப்பிடா. 2வது ஆள் காலி, 3வது ஆள். ஸோ கொல்றாடே என்னடா இவ்வளோ ஸ்லோவாக இருக்க துப்பறிவாளன். ஓகே ஸோ இங்கே 3 பேர் வந்தானுங்க, இவனுங்களையும் போட்டு தள்ளியாச்சு. ஸோ இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே இங்கே எதுவும் இல்லை. ஓகே திரும்பலாடே இந்த வழியில் போடா, இந்த வழியில் போடா. இதை தான் கேமரா மாதிரி இருக்குது, இருங்க இந்த கேமராக்குள்ளே என்ன தெரியுதுன்னு பார்ப்போம்.
ஏதோ ரூமை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறாங்க, ஃபோட்டோலாம் ஏதோ பங்கமாக ஒட்டியிருக்கு. ஓகே, ஸோ பயப்பிள்ளைங்க ரூம்குள்ளே பார்க்குறான், ஒன்றுமே இல்லை. ஓகே, இந்த வழியாக வெளியே வர்றான். என்னங்க இது, வந்த வழியிலே வந்துட்டு என்னங்க இது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஸோ சுற்றுறான் வரான் போகிறான் ரிப்பீட்டு, சுற்றுறான் வரான் போகிறான் ரிப்பீட்டு, வந்தால் சுற்றுறான் போகிறான் ரிப்பீட்டு, வந்தால் சுற்றுறான் போகிறான் ரிப்பீட்டு, மறுபடியும் வருவான். என்னங்க இது, ஆ முடியல கஸ், முடியல கஸ். ஓகே, ஸோ நம்ம பயப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து நொறுக்குறா, நொறுக்குடா இன்னொரு அடி, அடித்து நொறுக்கே. ஓகே, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ கீழே விழுந்துருச்சு. இப்போ கேமராவை பார்த்தாலும் அதே தான் தெரியுது. அட பாவிகளா, ஒன்றுமே பெருசாக காணோம். ஸோ எப்படா நான் வெளியே போகிறது, டேய் ஏதோ வழி சொல்லுங்கடா. ஸோ வசமாக வந்து மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஐயோ எப்படி கைஸ் நான் வெளியே போகிறது. சரி ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். ஸோ முடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போனதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வெளியே போகிறதுன்னு சுத்தமாக தெரியல, டைமும் கரெக்டாக ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை இதோட முடிச்சிக்கலாம். ஸோ தேர்ட் சாப்டரில் பாதி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் தேர்ட் சாப்டரையும் ஃபோர்த் சாப்டரும் முடிஞ்சால் ஃபிஃப்த் சாப்டரும் சேர்த்தே முடிச்சிடலாம். ஓகே கைஸ், ஸோ டாடா பாபா கைஸ், சி யூ இந்த நெக்ஸ்ட் எபிசோட்.